சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 26/5/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவுகளை 8 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலும் மேப்பில் போட்டிங்கனாலும் பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. நேரில் வந்து மாட்டினுடைய குணம், வயது, கரவைத்திறன், பல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோம்ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நல்ல தரமான காங்கேயம் மாடுகள் இருக்குதுங்க. அதிலே கன்று மாடுகள் இருக்குதுங்க, வடஇந்திய கன்று மாடு இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு பதிவுக்கும் அதுக்கான விளக்கங்களையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிக்கலாமுங்க. வீடியோ பதிவில் வந்து பார்க்குறது முதல் பதிவு வந்து பார்க்குறது வந்து என்னென்னாங்க, 20 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரிங்க. நல்ல குணம்ங்க, நல்ல நெட்டுப்போக்கு, நல்ல பெருவெட்டான கிடாரிங்க. இங்கே வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வந்து காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணலாமுங்க. இன்னும் பல் போடலிங்க, நல்ல குணத்தில் தெளிவாக இருக்குதுங்க. தெளிவான கிடாரி, நல்ல நெட்டுப்போக்கு, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைபழுது இல்லாமல் இருக்குது. வயது 20 மாதங்கள் ஆகுதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்க்கணுனாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுனாலும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. நேரில் வந்தீங்கன்னா கூட நீங்கள் முழு தொகை கட்ட வேண்டியது இல்லைங்க. மாடுகள் கன்றுகளுக்கான அட்வான்ஸ் மட்டும் கட்டிக்கிட்டால் போதுமானது. வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோமுங்க. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோமீட்டராவது இருந்தால் தான் ஜாயிண்ட் வாடகை எங்களால் பண்ண முடியுங்க. ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா 50 கிலோமீட்டருக்கு அந்தட்டம் வர்றவங்களுக்கு நம்ம என்னென்ன வாடகை வாங்குறது, இவங்ககிட்ட என்னென்னு வாங்குறது, அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டுருவோங்க. நல்ல தரமான கிடாரி, 20 மாதம் ஆச்சுங்க. விற்பனை விலை 22,000 ரூபா. கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க. இன்னும் காலைக்கோ சினையோசியோ எதுவும் போடலை. நல்ல நெட்டுப்போக்காகவும் நல்ல குதிரை உடம்புலையும் தெளிவான கிடாரியாக இருக்குது. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க காங்கேயங்கனில் நல்ல குணத்தில் தெளிவான கிடாரியை தேர்வு செய்யணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. நல்ல ஏற்றமான திமில் அமைப்புங்க, நல்ல உடல் அமைப்பு. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச மாடுங்க, நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு வருங்க. செவலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணணும்னு மாட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து காங்கேயம் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. நல்ல மாடுங்க, நல்ல குணவனம், நல்ல தெளிவான உடல் அமைப்பு, குணத்துலேயும் ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க. எப்போவுமே நாட்டு மாடுகள் உங்கள் இடத்துக்கு வருது, இல்லை கண்ணு போட்ட மாடாகட்டும், இல்லை சென மாடுகள் வருது அப்படின்னா, நம்ம நாள்தோறும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற வழிமுறை தானுங்க. 2 நாளைக்கு மாடுகளை கழுவாதீங்க. அதே மாதிரி போய் தொட்டு பார்க்கணும், நீவி பார்க்கணும் அப்படின்னு போய் எதிர்பார்க்காதீங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி நீளமுள்ள குச்சி கையில் வச்சு பிடிங்க. அப்போ மாட்டுக்கு உங்கள் மேலே ஒரு பயம் இருக்குங்க. இதை இயல்பாக பண்ணிங்கனாலே போதுங்க. 2 நாள் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் கன்றுகளை எப்பவும் போல் நீங்கள் வந்து போய் தவிடு வைக்கலாம், தீவனம் வைக்கலாம். அப்படி பழக்கணும் அப்படின்னா கை பழக்கத்தில் வாழைப்பழம் கொடுக்கறது, நாட்டு சக்கரை, கடலை மிட்டாய் இதெல்லாம் கொடுக்கலாமுங்க. மாடுகள் பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடுகள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறுச்சுன்னா அந்த பதட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 1 மணி நேரத்தில் கூட சில மாடுகள் இயல்பாய்க்கும், சில மாடுகள் 1 நாள் 2 நாள் வரைக்கும் இருக்குங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நீத்துங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு நேரம் 3 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. முதல் செரவை 2 லிட்டர் நம்ம கறந்துக்கிட்டிங்கன்னா அதுபோக கண்ணுக்கு 1 லிட்டர் பால் தெளிவாக இருக்குங்க. நல்ல உடல் அமைப்புங்க, நல்ல ஏற்றமான திமில் அமைப்பு. கொம்புதலை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் கழிக்காமல் நல்ல சிறு கொம்பில் தெளிவான மாடுங்க. தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,500 ரூபாய்ங்க. 43,500 ரூபா இதனுடைய விற்பனை விலைங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டு. நல்ல தரமான மாடுங்க, நல்ல உடல் அமைப்பு, நல்ல மடிகால் சுத்தம்ங்க. அடுத்ததான் விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறது தலையீத்துங்க. பல் போடாமல் இருந்து இப்போ தான் 2 பல் போட்டிருக்குது. செவலை கிடாரிங்க. 5 நாள் ஆன செவலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்குதுங்க. நேரம் 1 லிட்டர் பால் இப்போ கறந்துட்டுருக்குதுங்க. மாடு நல்ல குணவனமான வட்டக்கொம்பு மாடு. தலையீத்துங்க. பல் போடாமல் இருந்து இப்போ தான் 2 பல் போட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. 5 நாள் ஆன செவலை காலை கண்ணோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்குதுங்க. நேரம் 1 லிட்டர் பால் கறவையில் இருக்குதுங்க.
உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். தலையீத்து மாடு வேணும், பல்லு பாக்கியாக வேணும், கண்ணு போட்ட மாடாக இருக்கணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், சுழி சுத்தத்தில் இருக்கணும், பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. ஏன்னா தலையீத்து மாடுகள் எல்லா மாடும் இந்த மாதிரி குணமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ரெண்டு பல் தானுங்க, இன்னும் நாலு பல், ஆறு பல், எட்டு பல் சேரும்போது மாடு நல்ல மாடாக தெளிவாக வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி குணத்துலேயும் ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க. தலை வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா முன்கொம்பு மாடுன்னு சொல்லலாம், கொக்கித்தலை மாடுன்னு சொல்லலாமுங்க, வெளாரக்கொம்பு மாடுன்னு சொல்லலாம், திருவுகொம்பு மாடுன்னு சொல்லலாமுங்க, அதே மாதிரி கட்டக்கொம்பு மாடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொம்பு வகைகள்லேயே நிறையா வகைகள் இருக்குதுங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கொம்பு உள்ளே கூடுறதுனால வட்டக்கொம்பு மாடாக இருக்குதுங்கிறத நம்ம சொல்கிறோமுங்க. இன்னும் நான் பல் சேரும்போது இந்த கொம்பு வந்து வட்டமாக வந்து முட்டிக்குங்க, நல்ல தரத்தில் இருக்குங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். கண்ணு நல்ல தரமான செவலை கண்ணு, காலை கண்ணுங்க. தலையீத்து மாட்டுக்கு நல்ல தரத்தில் தெளிவான கண்ணு பிறந்திருக்குது. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குதுங்க. தலையீத்து மாடு காலணிக்காமல் செவல மாடு கண்ணோடு வேணும்னா இதை நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஈத்து மயிலை மாடுங்க. இதற்கு கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்கொம்பு மாடுன்னு சொல்லலாம், இல்லை கொக்கித்தலை மாடுன்னு சொல்லலாமுங்க. ஈத்து வந்து ஐந்தாவது ஈத்துங்க. ஐந்து நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறக்கலாமுங்க. காலையில் 2 வரை கறக்கலாம், சாயங்காலம் 1:30 வரை கறக்கலாமுங்க. நல்ல நரம்பு தாரை. ஈத்து வந்து ஐந்தாவது ஈத்துங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. இறங்கணுன்னே நம்ம வீடியோ பதிவாக எடுக்கிறோங்க. அதனால் சில மாடுகள் வந்து புது இடம் அப்படின்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, அவ்வளோதானுங்க. பதட்டங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது, ஒரு தனியான இடத்துல கொண்டாந்து கட்டும்போது மாடுகள் வந்து சுற்றி சுற்றி வேடிக்கை பார்க்குறது, ஒரு இடத்துல வந்து நிற்காமல் அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஒரு மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 2 மணி நேரங்க, அது இயல்பாய்க்கும். சில மாடுகள் 1 நாள் வரைக்கும் அப்படி இருக்குங்க. மாடு ஐந்தாவது ஈத்துங்க, சுழி சுத்தமாக இருக்குது, 5 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறக்கலாம். காலையில் 2 வரையும் சாயங்காலம் 1:30 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. முன்கொம்பு மாடுங்க, ஐந்தாவது ஈத்துங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காங்கேய மாடுகள் எத்தனை கன்று போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 12 கன்றுகள், அதிகபட்சம் 18 கன்றுகள் வரைக்கும் ஈனக்கூடிய தன்மை உள்ளதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காங்கேய மாடுகள் வந்து குணத்தில் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்து வாங்கணுங்க. குணம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். குணம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10வது ஈத்து மாட்டை கூட வாங்கலாமுங்க. ஏன்னா மாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் வீட்டு மாடெலாம் பார்த்திங்கன்னா இப்போ 11வது ஈத்தில் இருக்குது. இன்னும் அது ஒரு 6-7 ஈத்து எந்த தொந்தரவு இல்லாமல் கண்ணு போடுற தன்மை அதுக்கு இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல தரமான மாடு கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் 40,000 ரூபாய்க்கு உள் விலையில் சுழி சுத்தத்தில் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல மடிகால் சுத்தம், இன்று தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க. இன்னும் கூடுதலாக கூட கறக்கலாம். நம்ம அளவு வந்து அளவாக சொல்கிறோங்க. காலையில் 2 வரைக்கு கறக்கலாம், சாயங்காலம் 1:30 வரை கறக்கலாங்கிறத சொல்கிறோங்க. மாடு நல்ல மடிகால் சுத்தம், அதே மாதிரி தமிர் நல்ல பெருந்தாமர், காம்புகள் வந்து நல்ல பூங்காம்புங்க. முதல் முறையாக வேணும் காங்கை மாடு விருப்பப்படுறவங்க, குறைஞ்ச விலையில் வேணும், கிடாரி கண்ணோடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டீத்து சாதாரணமாக இந்த மாட்டை வச்சுருக்கலாமுங்க. எந்த தொந்தரவும் இருக்காது, கறவைக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. கலப்பின மாடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஈத்து 6 ஈத்து ஆனால் அது ஒரு வயசான தோற்றத்தை வெளிப்படுத்துங்க. காரணம் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் அறவை, ஒரு 8 லிட்டர்லேருந்து 12 லிட்டர் வரை கறவை கறக்கிறதுனால பாலுக்கு தேவையான தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கலப்பின மாடுன்னு அந்த குச்சி தீவனம் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த குச்சி தீவனங்களை பயன்படுத்தும் போது அது வந்து உடலை உருக்கி உருக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 ஈத்து 6 ஈத்து ஆனாலே ஒரு வயசான தோற்றத்தை ஏற்படுத்துங்க. ஆனால் நாட்டு மாடுகள், குறிப்பாக காங்கை மாடுகள் அப்படி கிடையவே கிடையாதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 2வது ஈத்து வெளாரக்கொம்பு மயிலை மாடுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்ல இருந்து கடைப்பல் வந்து முளைக்குதுங்க. 6 பல்ல தான் இருக்குதுங்க, இன்னும் முழுசாக வந்து பல் வந்து சேரலை. 2வது ஈத்துங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி பால் கறக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு நல்ல குணவனமான மாடு, நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, வெளாரக்கொம்பில் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. அதே மாதிரி நிறக்கால் நல்ல அழகு லட்சணம்ங்க. வால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயிர் வால்ங்க. காம்பு அமைப்பு வந்து தெளிவான அமைப்புங்க. தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க. இது வந்து 2வது ஈத்துங்க.
மாடு நல்ல குணவனமான மாடு, நல்ல தரத்தில் இருக்குது, அதே சமயம் பொறுமையாகவும் இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் கட்டிக்கிட்டால் போதும். முழு தொகை கட்ட கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க. அவங்கவுங்க வாங்குகிற மாட்டை கயிர்கள் மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு ஏற்றி கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அதே சமயம் நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கூண்டு போட்ட வாகனங்கள் தான் வருங்க. இரண்டு ஓட்டுநர்கள் தான் வருவாங்க. கீழே வந்து ஒன்று தேங்காய் மஞ்சியோ இல்லை ரப்பர் மேட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வைக்கோலோ போட்டு தான் வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் மாடு வாங்குகிறாங்க, அதுவும் பார்க்காம வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அதே மாரி தவறுகள் இருந்தால் அவங்களுக்கு வேறு மாடுகளை மாற்றி கொடுக்குறோம். எங்களால் என்ன முடியுமோ அதை நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோங்க. உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா நாள்தோறும் நம்ம போடுற பதிவுகளை பாருங்கள். பதிவுக்கான நாள், பதிவுக்கான நேரம், பதிவுக்கான தொலைபேசி எண், பதிவுகளுக்கான விளக்கம், விலை நிர்ணயம் எல்லாமே நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுவோங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. ஈனக்கூடியது மூணாவது ஈத்து. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் கறந்துக்கலாம். ஒரு நாளைக்கு மடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 லிட்ரு பால் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3+2 5 லிட்ரு குறைவு இல்லாமல் கறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணுக்கு போக மாடு அந்தளவுக்கு நெட்டு போக்குங்க. அதே மாதிரி நரம்பு தாரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நரம்பு தாரை, தொப்புள் இறக்கும், பின்மடி சுருக்கும், உடம்பில் நல்ல ரெட்டநாடி மாடுங்க. கன்று ஈனுவதற்கு பார்த்திங்கன்னா 20 நாள் to 25 நாள் கால அவகாசம் ஆகுங்க. ஒரு காங்கை மாடு வேணும், பெருங்கூட்டு மாடாக இருக்கணும், சுழி சுத்தத்தில் இருக்கணும், கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாமுங்க. காங்கை கன்று போடுறதுக்கு 4 காமில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, பெண்கள் பால் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. முறையான அடர்த்தியுடன் முறையான பராமரிப்பு இருந்தால் மடியில் 6-7 லிட்ரு பால் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் வந்து கண்ணுக்கு போக ஒரு 5 லிட்ரு குறையில்லாமல் கறந்துக்கலாம். இன்னும் கூடுதலாக கறக்கிறது நம்ம வைக்கிற பராமரிப்பை பொறுத்து தான் இருக்குதுங்க. இந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு காலை 6 மணியிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வாங்க. உங்களுக்கு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதோ நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமில் பார்த்திங்கன்னா நல்ல காலைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான திமில் அமைப்புங்க. முன்னாடி தொப்புள் இறக்கம் பார்த்திங்கனாலே எந்த அளவுக்கு தொப்புள் இறக்கம், எந்த அளவுக்கு சுரவை இருக்குன்னு தெரியும். வால் பார்த்திங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும். உடம்புலையும் நல்ல ரெட்டநாடி உடம்புல இருக்குங்க. ஒரு மாடு எல்லா பொறுப்புகளோடும் இருக்கணும், கால் அணைக்கக்கூடாது, கறவை திறனுள்ள மாடாகவும் இருக்கணும், பெண்கள் பிடிக்கணும், பெண்கள் கறக்கணும் எல்லாமே எதிர்பார்க்குறீங்கனாலும் அத்தனையும் இந்த மாடு பூர்த்தி செய்யுங்க. கன்று ஈனுவதற்கு 20-25 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர் இன குட்டை மாடுங்க. மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 அடி உயரம் இருக்குங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள்லேருந்து ஒரு 50 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. நல்ல குணமான மாடு, தலையீத்துங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. 40-50 நாளில் கன்று ஈனுங்க. கால்நடை மருத்துவரை வச்சு சினையை நம்ம உறுதிப்படுத்திட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சினையை வந்து கையில் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 40 நாள்னு சொல்கிறத 20 நாளில் கண்ணு போட்டுருச்சுன்னா நண்பர்கள் வந்து யாருமே நம்மளுக்கு அழைக்கிறது இல்லைங்க. ஒரு 10 நாளோ ஒரு 15 நாளோ வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க கண்ணு போடல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. தலை சைஸை வச்சு நமக்கு பார்க்கும்போது 20 நாள் வேரியேஷன் வந்து கண்டிப்பாக வருதுங்க. நாட்டுக்கண்ணு போடல, 4 காமில் பால் வரல, சுழி சுத்தமாக இல்லை, பெண்கள் பிடிக்க முடியல, இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாலும் மாற்றி கொடுத்துடலாமுங்க. 20 நாட்களுக்கு நம்ம சொன்ன தேதியிலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணலாங்கிற விவரத்தையும் நாங்கள் சொல்கிறோங்க. மாடு தலையீத்துங்க, தஞ்சாவூர் இன குட்டை மயிலை மாடுங்க. குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. கன்று ஈனுவதற்கு 40-50 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. மடி நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் ஒரு செனமாடு, அதுவும் நாட்டு மாடு, நம்ம வீட்டு தேவைக்கு பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம்.
நேரில் வந்து பார்க்கணுனாலும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. ஏன்னா குறைஞ்ச விலையில் நல்ல மாடுகள் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. சின்ன இடத்துல மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல மாடுகளாக தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து தீவனம் வந்து அளவான தீவனம் தான் போட முடியும், எங்களுக்கு வீட்டுக்கு அளவாக பால் இருந்தால் போதும், விலையும் ரொம்ப குறைவாக இருக்கணும், நாட்டு மாடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாமுங்க. நம்ம இப்போது போடுற விலையில் இருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்க கறந்துட்டு விற்றாலும் நஷ்டமாகாத விலையில் தான் நம்ம வந்து பதிவுகள் போடுறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மூணாம் மீத்து வட இந்திய மாடுங்க. 60 நாள் ஆன காங்கேயம் காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. மாடு குணத்துக்கு அருமையான மாடு, சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். குணத்தில் ரொம்ப பொறுமையான மாடு. முதல் முறையாக வட இந்திய மாடு வேணும், நல்ல கறவை திறனோடு இருக்கக்கூடிய மாடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. நேரில் வரணும்னு விருப்பப்படுறவங்க நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. நல்ல தரத்தில் தெளிவான மாடுங்க. கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4+3 ஒரு 7 லிட்டர் கறவை நம்ம கறக்கலாமுங்க. கறவைக்கு நல்ல உத்தரவாதம் கொடுக்குறோம், 4 காம்பில் தெளிவாக பால் வருங்க. ஒவ்வொரு காம்பு கூட முன்னது பின்னது இல்லாமல் ஒவ்வொரு காம்பும் தெளிவான அமைப்போடு இருக்குதுங்க. வந்து நீங்கள் 2 நேரம் கறந்து பார்க்கணுனாலும் கறந்து பார்க்கலாமுங்க. கண்ணு காங்கையும் கண்ணு காலக்கண்ணுங்க. மாடு ஈத்து 3வது ஈத்து. மாடு கண்ணு இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. ஒரு 50,000 ரூபாய் விலைக்கு உள்ள மாடு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 6 லிட்டர் பாலாவது நம்ம கறந்துக்கணும். கறந்துட்டு விற்றாலும் நட்டம் போகக்கூடாது. நல்ல திமிலேற்றமான மாடு, நல்ல குணவனத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இப்போ பால் வற்றும்போது காலக்கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலை ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்பனை செஞ்சிங்கன்னா கூட நம்ம வந்து மாடு ஒரு 3 மாதம் சென்னையில் வச்சுருந்திங்கன்னா 32,000 ரூபாயிலிருந்து ஒரு 35 ரூபா வரைக்கும் அந்த கால சூழலை பொறுத்து நம்ம விற்பனை செய்யலாமுங்க. அதே மாதிரி பால் வந்து நீங்கள் 6 லிட்டர் பால் நீங்கள் வந்து கறந்துக்கலாமுங்க. ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு 40 ரூபாய்க்கு ஊற்றுனீங்கன்னா கூட தினம் 250 ரூபாய்க்கு மன்னிக்கோங்க 240 ரூபாய்க்கு ஊற்றலாமுங்க. 150 ரூபா மாட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணால் கூட தினம் 100 ரூபா அளவுக்கு மிச்சம் பண்ணலாமுங்க. மாதம் 3 ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் மிச்சம் பண்ணலாம். போடுற தீவனத்துக்கு மேலே மாதம் ஒரு 3000 ரூபா ஒரு 8 இதெல்லாம் நெட்டித்தான் கறக்கக்கூடிய மாடுகளுங்க. ஒரு 6 மாதம் நீங்கள் கறந்தீங்கன்னா கூட அதில் ஒரு 18,000 ரூபாய் நீங்கள் வந்து பண்ண முடியுங்க. கண்டிப்பாக நல்ல மாடு குறைஞ்ச விலையில் கறவைக்கு ஏற்ற மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம். விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. நன்றி, வணக்கம்ங்க.